James 2:18. யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் You are saying you have faith, I have works. ஒருவன் Show me your faith without the works, I will show you my faith by my works. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு கிரியைகள் உண்டு கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. Real faith always produces the works of faith. உண்மையான விசுவாசம் என்பது விசுவாசத்தின் கிரியைகளை உண்டாக்குகிறது. And it says here in verse 20 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் Are you willing to recognize you foolish fellow that faith without works is useless? வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமா? It's not just a confidence in God as my father. தேவனுடைய தகப்பன் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல. It is not just a dependence upon Christ. கிறிஸ்துவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல. Like a marriage. ஒரு திருமணத்தின் நடக்கிறது போல. But just like in a marriage there are children produced. திருமணத்திலே திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது போல. In the same way if I am really married to Christ there some works will come out of my life. உண்மையாலுமே நான் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கிரியைகள் வரும். And you know the children look like the father. பிள்ளைகள் பெற்றோரை போலவே இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். The works of Christ will come out of my life. கிறிஸ்துவின் கிரியைகளுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படும். If you don't have such works அப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படவில்லையானால் you have to question whether you really have faith உண்மையாலுமே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் Was there some change in your life when you say you believed in Christ நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா Faith without works verse 26 is dead 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் It says faith without works is like a body without any breath உயிரே இல்லாத ஒரு சரீரத்தை போலதான் கிரியை இல்லாத விசுவாசம் காணப்படுகிறது. You know we can say that all the parts of our body are like all the doctrines in the Bible. நம்முடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களும் வேதத்திலே காணக்கூடிய உபதேசங்கள் என்று நாம் சொல்லலாம். There are so many doctrines in the Bible. வேதத்திலே எவ்வளவோ உபதேசங்கள் காணப்படுகிறது. And you can believe all those doctrines. நீங்கள் அந்த அனைத்து உபதேசங்களையும் நீங்கள் விசுவாசிக்கலாம். The Trinity, the death of Christ, his resurrection. கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல். His coming back. அவர் மீண்டும் வர போகிறார். You can believe the doctrines about Satan and the Holy Spirit. சாத்தானை குறித்த உபதேசம், பரிசுத்த ஆவியானவரை குறித்த உபதேசம். All the gifts and fruit of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள், வரங்கள். They are all like all the parts of the body. இவைகள் எல்லாம் சரீரத்தில் உள்ள வெவ்வேறு அவயங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. Different doctrines. வித்தியாசமான உபதேசங்கள். Fingers, eyes, ears, legs, everything. கரங்கள், கண்கள், காதுகள், கால்கள். But all that is useless if there is no breath in the body. சரீரத்தில் அந்த சுவாசம் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு காரியங்களும் வீண்தான். So what he's saying is you can have so many doctrines and your faith may not be real faith at all. ஆகவே என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு பலவிதமான உபதேசங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய விசுவாசமான உண்மையான விசுவாசம் இல்லை என்றால் என்ன பயன்? So many Christians in one church feel I am superior to people in that church because I believe certain doctrines they don't believe. அந்த சபையிலே உள்ளவர்கள் விசுவாசிக்காத சில உபதேசங்களை எங்களுடைய சபையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகவே நாங்கள் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். Some Protestants think I am better than the Roman Catholics. சில Protestant மத இயக்கத்தினர் சொல்கிறார்கள் கத்தோலிக்கர்களை விட நாங்கள் பெரியவர்கள் மேன்மையானவர்கள். Independent assemblies in Protestants who say I am better than the CSI and I am better than the Lutherans. Protestantிலே இருக்கக்கூடியதான சுயாதீன சபைகள் நாங்கள் லுத்தரங்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் நாங்கள் Protestantை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று சொல்கிறார்கள். In what way? எந்த விதத்திலே? It's only in doctrines. உபதேசத்தில் தான். What about a faith inside? உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி என்ன காரியம்? That produces the works of Christ. கிறிஸ்துவின் கிரியைகளை உண்டாக்கக்கூடிய விசுவாசம் எங்கே? Faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். Take a simple matter. எளிய ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Works of Christ are many but I'll just mention one of them. கிறிஸ்துவின் கிரியைகள் பல இருக்கிறது அதிலே ஒன்றை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். One of the greatest works that Jesus has done is forgiving people. இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய கிரியையில் பெரிய கிரியை மக்களை மன்னிப்பது. When he was on earth he forgave many people their sins. இந்த பூமியில் இருக்கும்போது அநேகரை மன்னித்தார் அவருடைய பாவங்களை மன்னித்தார். One of the last things he did when he was hanging on the cross was forgiving the people who crucified him. அவர் செய்த கடைசி காரியம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கிறார் பிதாவே அவர்களுக்கு மன்னியும். That greatest crime that anybody committed to kill the son of God. ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்று சொன்னால் தேவகுமாரனை அறைவது. உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா? இது கிறிஸ்துவின் கிரியைகளில் ஒன்று. That are born through this marriage. இந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைதான் இந்த மன்னிப்பு. If you are really married to Jesus Christ. உண்மையாலுமே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டவளாய் இருந்தால் this child will definitely be born in your life. இந்த குழந்தையானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்துவிடும். The child
of forgiving other people. மற்ற மக்களை மன்னிக்க கூடிய குழந்தை. And if you have not forgiven other people, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால், do you know that the Bible says your heavenly father will not forgive you? வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பரம தகப்பனும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். One mark of true faith is that you have the works of Christ. உண்மையான விசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்னவென்றால் உங்களுக்கு கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படும். Here is one of those works. அவ்விதமான கிரியைகளிலே ஒரு கிரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Forgiving others who have done some terrible sin against you. உங்களுக்கு விரோதமாக கொடிய பாவம் அக்கிரமம் செய்தவர்களை மன்னிப்பது. I'm sure all of you who are sitting here, some people have done some harm to you. இங்கே உட்கார்ந்திருக்க கூடிய உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதோ ஒரு தீமை செய்திருக்கலாம். Anyone who is more than 5 years old has had somebody do some harm. 5 வயதுக்கு மேலாக நீங்கள் யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரோ உங்களுக்கு ஒரு தீமை செய்திருக்கிறார்கள். And you may think that's a very big harm somebody did to you. யாரோ ஒருவர் எனக்கு வெகு தீமை செய்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். Is it greater than crucifying the Son of God? தேவகுமாரனையே சிலுவையில் அறைவதை காட்டிலும் பெரிய தீமை உங்களுக்கு செய்திருக்கிறார்களா? Anybody done a greater crime than that against you? உங்களுக்கு விரோதமாக சிலுவையில் அறைந்த பாவத்தை காட்டிலும் பெரிய பாவத்தை உங்களுக்கு விரோதமாக செய்திருக்கிறார்களா? If you are really married to Christ, உண்மையாலுமே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால், you will get his spirit. உங்களுக்கு அந்த ஆவி கிடைக்கும். Say, Father, forgive him. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். He's done a lot of evil to me. He has done a lot of evil to me. அவன் எனக்கு வெகு தீமை செய்திருக்கிறான். But he doesn't realize what a terrible sin it is to hurt a child of God. தேவனுடைய பிள்ளையை தீமை செய்வது அல்லது தீங்கு விளைவிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவனுக்கு தெரியவில்லை. Forgive him because he doesn't know what he's doing. அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே மன்னிய ஆண்டவரே. Same prayer that Jesus prayed on the cross. இயேசு சிலுவையில் செய்த அதே ஜெபம் is the prayer that comes out of the mouth of a person who's got real faith. உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அதே ஜெபம் வரும். Without such works, இந்த கிரியைகள் இல்லாவிட்டால், your faith is dead. உங்களுடைய விசுவாசமானது செத்து போன விசுவாசம். So I hope you have understood today something of the meaning of true faith. ஆகவே உண்மையான விசுவாசம் என்பதனுடைய அர்த்தத்தை இன்று ஓரளவுக்கு விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். It is so easy. அது எவ்வளவு எளிதாக இருக்கிறது பாருங்க. All you have to do is turn from your sin. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை விட்டு திரும்புங்கள். And say, Lord, I don't want to sin again. ஆண்டவரே, மீண்டுமாய் நான் பாவம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். I want today to be married to you, Jesus Christ, my Lord. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மோடு கூட நான் மனம் செய்யப்பட வேண்டும். Now I want you to come and live by your spirit in me. எனக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே வந்து எனக்குள்ளாய் வாழ்ந்து விடு, வாசம் பண்ணு. With your spirit. And Lord, I cannot produce this child, but you can produce it in me. ஆண்டவரே, இந்த குழந்தை என்னாலே பெற்றெடுக்க முடியாது, ஆனால் நீர் இந்த குழந்தை என் மூலமாக பெற்றெடுக்க முடியும். Why don't you ask God to produce in you by his mighty power this child called forgiving others? அவருடைய வல்லமையான பலத்தின் மூலமாக மற்றவர்களை மன்னிக்க கூடிய அந்த குழந்தை ஆண்டவரே எனக்குள்ளே உண்டாக்கும் என்று ஏன் நீங்கள் கேட்க கூடாது? One last verse. ஒரு கடைசி வசனம். Philippians 4:13. பிலிப்பியர் 4:13. This is the confession of a person who's got true faith. மெய்யான விசுவாசத்தை பெற்ற ஒரு மனிதனுடைய அறிக்கை இப்படி தான் இருக்கும். It's a wonderful confession. மிகவும் அற்புதமான ஒரு அறிக்கை. Philippians 4:13. பிலிப்பியர் 4:13. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Without him I can do nothing. அவரே இல்லாமலினாலே ஒன்றும் செய்ய முடியாது. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Don't ever say again, oh, I cannot obey that command of God. ஐயோ, இந்த தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லவேண்டாம். That is the language of unbelief. அது அவிசுவாசத்தினுடைய பாஷை. Everything that God has commanded, தேவன் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியமும், love your enemies, உம்முடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், speak the truth always, எப்பொழுதுமே உண்மையை பேசுங்கள். Lord, I can do it. ஆண்டவரே, நான் அதை செய்ய முடியும். Not in my strength. என்னுடைய பலத்தினாலே அல்ல. A woman cannot produce a child on her own. ஒரு ஸ்திரீ தானாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. But with her husband she can have a child. கணவனோடு கூட சேர்ந்தால் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். I'm saying I cannot do any of these things. ஆகவே ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நான் செய்ய முடியாது. Christ is my husband. ஆனால் கிறிஸ்துவினுடைய கணவனாய் இருக்கும்போது, he can produce in me all the things he has commanded. அவர் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் என் மூலமாக அவர் உண்டாக்க முடியும். I have many children. எனக்கு अनेक பிள்ளைகள் இருக்கிறார். Children which are obedient to God's commandments. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் என்கிறதன பிள்ளைகள். What a wonderful life. என்ன அற்புதமான வாழ்க்கை. I've tasted a little bit of it. அந்த வாழ்க்கையின் கொஞ்சத்தை நான் ருசித்து இருக்கிறேன். It's like heaven beginning on this earth itself. பரலோகம் என்பது இந்த பூமியிலேயே ஆரம்பிப்பது போல. That can be your experience. இந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாக மாற முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Bow our heads in prayer. நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோம். I want to invite you to be married to Jesus Christ today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் திருமணத்தில் இணைக்கப்பட முடியும். உங்களை அழைக்க விரும்புகிறேன். He's waiting.
அவர் காத்து கொண்டிருக்கிறார் just say yes lord ஆமாண்டவரே என்று சொல்வீர்களா I don't understand everything எல்லாவற்றையும் நான் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரே my whole life to you ஆனால் என்னுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவரே உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் say it now to jesus இப்பொழுதே நீங்கள் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள் say lord i'll never turn back ஆண்டவரே ஒரு காலம் நான் பின்னிட திரும்ப மாட்டேன் you are my lord நீரே என்னுடைய ஆண்டவர் i give everything in my life to you ஆண்டவரின்ுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே உமக்கு கொடுக்கிறேன் i pray father that you will give an assurance to everyone who's prayed like that பிதாவே இது போல ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நிச்சயத்தை நீர் கொடுக்க முடியா நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே you have accepted that ஆண்டவரே நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் in jesus name இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென்